உக்ரைன் மீது தாக்குதலை தொடங்கியதுமே ரஷ்யா மீது அடுத்தடுத்த பொருளாதார தடைகளை விதித்துள்ள மேற்குலகம் அடுத்த கட்டமாக ரஷ்யாவின் முதுகெலும்பான கச்சா எண்ணெய் வணிகத்திலும் கை வைக்க முயல்கின்றன. 1980களில் கச்சா எண்ணெய் விலையை அதல பாதாளத்தில் தொடர்ந்து வைத்திருந்ததன் மூலம் சோவியத் ஒன்றியத்தில் பொருளாதார நெருக்கடியை விரைவுபடுத்தி அதனை சிதைத்தது போல ரஷ்யாவையும் முடக்கிவிட வேண்டும் என்பது மேற்குலகின் திட்டம். ஆனால் அப்போது கச்சா எண்ணெய் உற்பத்தியை அதிகரித்து மேற்குலகிற்கு உதவிய சவுதி அரேபியாவும் ஐக்கிய அரபு அமீரகமும் தற்போது ஒத்துழைக்க மறுக்கின்றன. இது தொடர்பாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடனோடு தொலைபேசியில் பேசக்கூட அந்த நாட்டை ஆளும் மன்னர்கள் மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது. இந்த பின்னணியில் சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகளின் ஒத்துழைப்பு கேட்டு மேற்குலகின் தூதராக பிரிட்டிஷ் பிரதமர் போரிஸ் ஜான்சன் நேரில் சென்றுள்ளார். ஏமன் உள்நாட்டுப் போர், அமெரிக்க அணுசக்தி ஒப்பந்தம், பத்திரிகையாளர் ஜமால் கசோகி படுகொலை ஆகியவற்றில் அமெரிக்காவின் நிலைப்பாட்டால் அதிருப்தியில் உள்ள சவுதி அரேபியா அடுத்த கட்டமாக எடுத்து வைத்துள்ள அடிதான் சர்வதேச அரசியலில் உன்னிப்பாக கவனிக்கப்படுகிறது. கச்சா எண்ணெய் வர்த்தகத்தில் அமெரிக்க டாலருடன் சீன நாணயமான யுவானையும் பயன்படுத்த சவுதி அரேபியா முனைந்துள்ளது. கடந்த 6 ஆண்டுகளாகவே இதற்கான பேச்சுவார்த்தை நடந்து வரும் நிலையில் ரஷ்யா உக்ரைன் போருக்கு பின்னர் அது விரைவுபடுத்தப்பட்டிருப்பதாக அமெரிக்காவைச் சேர்ந்த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் பத்திரிகை கூறுகிறது. இந்த பின்னணியில் பிரிட்டிஷ் பிரதமரின் மேற்கு ஆசிய பயணம் மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது. கச்சா எண்ணெய் வர்த்தகத்தில் யுவானை பயன்படுத்துவது குறித்து சவுதி அரேபியா பரிசீலித்து வந்தாலும் எந்த அளவுக்கு என்பதை இன்னும் தீர்மானிக்கவில்லை. எனினும் சவுதி அரேபியாவின் ஒட்டுமொத்த ஏற்றுமதியில் 25% சீனாவே வாங்குவதால் அந்த நாடு மட்டும் யுவானுக்கு மாறினாலே சர்வதேச பொருளாதாரத்தில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. டாலரின் உலக சேமிப்பு நாணய அந்தஸ்துக்கு உடனடி ஆபத்து இல்லை என்றாலும் அதற்கான முடிவுரையின் தொடக்கமாக இது அமையலாம். டாலருக்கு பிந்தைய உலகம் குறித்த பட்டிமன்றம் இப்போதே தொடங்கிவிட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.